மெக்சிகோவில் பயங்கரம், கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச் சூடு, 8 பேர் உயிரிழப்பு. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு, வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். பாகிஸ்தான் மசூதியில் தலிபான் தாக்குதல், 46 பேர் பலி. ஈரானில் உள்ள அசர்பைஜான் தூதரகத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் நாடு திரும்பிய தூதரக அதிகாரிகள். புடின் ஏவுகணை மூலம் தாக்குவதாக மிரட்டினார் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல், இருவர் காயம். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் ஜம்மு காஷ்மீரில் நிறைவு. மெக்சிகோவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் பலியாகினர். மெக்சிகோ சிட்டி மெக்சிகோ நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஜகாடெகாஸ் மாகாணத்தில் ஜெரஸ் நகரில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்று உள்ளது. எல் வெனாடிடோ என்ற பெயரில் இயங்கும் இந்த கேளிக்கை விடுதி உள்ளூர் மக்களிடம் மிகவும் பிரபல்யமானதாகும். தினந்தோறும் இரவு கேளிக்கை விடுதியில் இளைஞர்களின் கூட்டம் நிரம்பி வழியும். அந்த வகையில் சம்பவத்தன்று இரவிலும் கேளிக்கை விடுதியில் ஏராளமானவர்கள் திரண்டனர். அவர்கள் மது ஆடல் பாடல் என நிகழ்ச்சியில் திளைத்திருந்தனர். அப்போது மர்ம நபர்கள் சிலர் கையில் துப்பாக்கியுடன் கேளிக்கை விடுதிக்குள் நுழைந்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் உருவானது. கேளிக்கை விடுதியின் ஊழியர்கள், இசை மற்றும் நடன கலைஞர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என அனைவரும் அலறி அடித்தபடி அங்குமிங்குமாக ஓட்டம் பிடித்தனர். ஆனாலும் அந்த மர்ம நபர்கள் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டே இருந்தனர். இதில் பெண்கள் உட்பட 13 பேரின் உடல்களில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இதனையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இதனையடுத்து துப்பாக்கிச் சூடு தகவல் அறிந்து போலீசார் அவ்விடத்துக்கு விரைந்தனர். ஆனால் அதற்குள் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த மற்ற 7 பேரும் போலீசார் மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்தனர். இருப்பினும் அங்கு சிகிச்சை பெறனின்றி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். பீஜிங் சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள சின்ஜியாங் பிராந்தியத்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி காலை 7:49 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவானது. சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தின் போது வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் பீதியடைந்த மக்கள் அலறியடித்துக் கொண்டு கட்டிடங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சின்ஜியாங்கில் உள்ள விமான நிலையத்தில் போக்குவரத்துக்காக காத்திருந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வால் பயந்து அங்கிருந்து வெளியேறி ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ காயமோ அல்லது பெரிய அளவில் பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் இல்லை. கடந்த 2008 சின்ஜியாங் பிராந்தியத்தில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தை 7.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியதும் இதில் சுமார் 90,000 பேர் பலியானதும் நினைவு கூறத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கிய சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள பெடரேஷன் சதுக்கத்தில் இந்திய ஆட்சியின் கீழ் உள்ள பஞ்சாப் தனிநாடாக வேண்டுமா வேண்டாமா என்று காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாக்கெடுப்பு நடத்தினர். அப்போது இந்தியாவுக்கு ஆதரவாக தேசிய கொடியுடன் இந்தியர்கள் அங்கு சென்றனர். அவர்களை கண்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் இந்தியர் ஒருவரிடம் இருந்து தேசிய கொடியை பறித்து கொடிக்கம்பை உடைத்து வீசினர். இச்சம்பவத்தில் இந்தியர் ஒருவருக்கு தலையிலும் மற்றொருவருக்கு கையிலும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. முன்னதாக வாக்கெடுப்பு தொடர்பாக பிற்பகலில் ஒரு மோதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து மாலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரு சம்பவங்கள் தொடர்பாகவும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதன் பிரதான பகுதியாக கடந்த 2 மெல்போர்ன் நகரில் உள்ள இந்து கோவில்கள் தாக்கப்பட்டு அவற்றின் சுவர்களில் இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள், காலிஸ்தான் ஆதரவாளர்களின் வாசகங்கள் எழுதப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமெரிக்காவை தளமாக கொண்ட நீதிக்கான சீக்கியர்கள் என்ற பிரிவினைவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் சீக்கியர்கள் பெரும்பான்மையினராக உள்ள பஞ்சாப் மாநிலத்தை பிரித்து காலிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக முயற்சித்து வருகின்றது. இந்த அமைப்பை இந்தியாவில் மத்திய அரசு தடை செய்துள்ளது. பாகிஸ்தான் மசூதியொன்றில் தலிபான் பயங்கரவாதி திங்கட்கிழமை நடத்திய தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 46 பேர் பலியாகியுள்ளனர்.
சுமார் 150 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத பதற்றம் நிறைந்த பேஷாவர் நகரின் மசூதியில் திங்கட்கிழமை மதியம் வழக்கம் போல் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பலத்த பாதுகாப்பு மற்றும் பேஷாவர் காவல்துறை தலைமை வளாகத்துக்குள் அமைந்துள்ள அந்த மசூதியில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கிடையே தலிபான் பயங்கரவாதிகள் அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி தனது உடலில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை மதியம் சுமார் 1:40 வெடிக்க செய்தார். இந்த தாக்குதலில் இதுவரை 46 பேர் உயிரிழந்துள்ளதாக பேஷாவர் நகரில் உள்ள லேடி டெரிங் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலி எண்ணிக்கை 38 என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தவிர இந்த குண்டுவெடிப்பில் 150 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் லேடி டெரிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் தலிபான்கள் என்று அழைக்கப்படும் தெற்கு தலிபான் அமைப்பின் தளபதி உமர் காலித் குராசானி என்பவரின் சகோதரர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேற்கொண்ட நடவடிக்கையில் குராசானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கவே பெஷாவர் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ஏற்கனவே பலமுறை பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளவை நினைவு கூறத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பேருந்து லாரி தொடர்புடைய இருவேறு விபத்துகளில் 20 பேர் பலியாகினர். வர்த்தக நகரான லாஸ்கோவில் ட்ரக் மூலம் கொண்டுவரப்பட்ட மிக கனமான கண்டெய்னர் போக்குவரத்து நெரிசல் மிக்க பாலம் ஒன்றின் அருகில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது விழுந்தது. இதில் அப்பேருந்தில் இருந்த 10 பேரில் ஒரு பெண் மட்டும் உயிர் தப்பினார். 2 சிறுவர்கள் உள்ளிட்ட மற்ற 9 பேரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். அதன் நகருக்கு அருகே ஒடிப்போ கவுன்சில் பகுதியில் மற்றும் ஒரு பேருந்து மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் பேருந்து பிடித்து 11 பேர் உடல் கருகி பலியாகினர் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஈரானில் உள்ள அசர்பைஜான் தூதரகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து தூதரக ஊழியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பினர். கடந்த வெள்ளிக்கிழமை அசர்பைஜான் தூதரகத்துக்குள் நுழைந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தூதரக பாதுகாப்பு பிரிவின் தலைவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தனிப்பட்ட பிரச்சனைகளால் தாக்குதலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்ட தூதக அதிகாரிகள் அசர்பைஜான் தலைநகர் பாகுவுக்கு சென்றடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மதசார்பற்ற நெறிமுறைகளை காப்பதே இந்திய ஒற்றுமை நடைபயணத்தின் நோக்கம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 7 தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணம் ஜம்மு காஷ்மீரில் இன்றுடன் நிறைவடைந்தது. ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு மத்தியில் பேசிய ராகுல் காந்தி, தனக்காகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்தியோ அல்லாமல் நாட்டு மக்களுக்காகவே இந்த நடைபயணத்தை தாம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கூட்டணிகளின் முன்னணி நிர்வாகிகள் நடைபயண இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு சற்று முன்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தன்னை ஏவுகணை மூலம் தாக்குவதாக மிரட்டியதாக முன்னாள் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். உலக தலைவர்களுடன் புடினின் தொடர்புகளை ஆராயும் பிபிசி ஆவணப்படத்தில் இதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரித்தானிய பிரதமரின் கூற்றுப்படி கிரெம்லினுடனான அசாதாரண தொலைபேசி அழைப்பின் போது இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு ஒரு நிமிடம் மட்டுமே ஆகும் என்றும் புடின் தன்னிடம் கூறியதாக ஜான்சன் கூறினார். முன்னாள் பிரித்தானிய பிரதமரின் கூற்றுப்படி அழைப்பின் போது போர் ஒரு முழு போரழிவாக இருக்கும் என்று முன்னாள் எச்சரித்ததை அடுத்து புடினின் கருத்து வந்ததாக பிபிசி தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது படையெடுப்பு மேற்கொண்டதற்கு பொருளாதார தடைகள் மற்றும் ரஷ்யாவின் எல்லைகளில் அதிக நேட்டோ துருப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று ஜான்சன் புடினை எச்சரித்தார். உக்ரைன் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் எதிர்காலத்தில் சேராது என்று புடினிடம் கூறி ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகளை தடுக்கவும் ஜான்சன் முயன்றார். புடின், நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் ஒரு ஏவுகணை மூலம் அதுவும் அதற்கு ஒரு நிமிடம் ஆகும் என கூறியதாக ஜான்சன் கூறினார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.